வெல்கம் டு டிஎன் தட்ச் சுடுங்க. 11th ஸ்டாண்டர்ட் மாணவர்கள் பொதுத் தேர்வில் வந்து தமிழ் பாடத்தில் 100% மதிப்பெண்கள், அதாவது 90க்கு 90 எடுக்கணும் அப்படின்னா எந்தெந்த கேள்வி எந்தெந்த பேஜ் நம்பர் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அப்டேட் பண்ணியிருந்தேன். அதை பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஏன்னா நிறைய பேர் திரும்பவும் நீங்கள் பிள்ளைக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தமிழுக்கு அப்டேட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அந்த வீடியோவோட கமெண்ட்டில் 2 மார்க், 4 மார்க், 6 மார்க்குக்கு நீங்கள் இண்டிவிஜுவலாக ஆன்சரோட அப்டேட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட் பார்த்தேன். அதனால் 4 மார்க் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நம்ம வீடியோவை பார்த்துடலாம். 2 மார்க் கொஸ்டினுக்கான வீடியோ வந்து ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டேன். ரெண்டுக்குமான அந்த ஃபுல் வீடியோ, அது போக 2 மார்க் கொஸ்டின் வித் ஆன்சரோட போட்ட வீடியோ, ரெண்டோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஆன்சரோட PDF டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா EL1 இதெல்லாம் படித்தீங்கன்னா எத்தனை கேள்வி அட்டன் பண்ணலாம் எக்ஸாமில் அப்படின்னம்னா 2-4 மார்க் உரைநடையிலேருந்து, 2-4 மார்க் செயலிலேருந்து கண்டிப்பாக அந்த ரெண்டுமே அட்டன் பண்ண முடியுமா அப்படின்னம்னா 100% நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஏன்னா லாஸ்ட் இயர் நான் அப்டேட் பண்ண வீடியோஸ் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத 12th ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க. என்னுயிர் தமிழ் என்பேன் என்னும் தமிழ் தலைப்பில் நீவிர் கொண்டுள்ள மொழிப்பற்றினை எழுதுக. இது பார்த்தீங்கன்னா EL1 முதல் உரைநடையில் இருக்கக்கூடிய கேள்வி. கீழே அதுக்கு குறிப்பும் கொடுத்துருக்கேன். இது வந்து நீங்கள் சொந்த நடையில் எழுத வேண்டிய வேணாம். நீங்கள் எந்த கையேட்டில் படிச்சிருந்தீங்க, அதாவது எந்த கைடில் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் அதில் இருக்கிறதும் சரியான விடை தான், கண்டிப்பாக மாற்ற வேணாம். ஏன்னா லாஸ்ட் டயத்தில் புதுசாக ஒரு ஆன்சரை வந்து நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது வந்து கிரியேட்டிவ் க்வெஸ்டின், நீங்கள் சொந்தமாக உங்களுடைய சொந்த நடையில் எழுத வேண்டிய வினா, புரியுதுங்களா? அடுத்த ரெண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பதை எடுத்துக்காட்டுடன் விவரிக்கன்னு கொடுத்துருக்காங்க. இது EL3 இருக்கக்கூடிய சிறுவினா. லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாம்லையும் இது கேட்டிருந்தாங்க. திருத்தக்கூடிய ஆசிரியர்களுக்கு கொடுக்கப்பட்ட கீ பாயிண்ட்டை வச்சு இந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். மனித சமூகத்தின் ஆதிநிலம் மலை, சேயோன் மேய மைவரவு உலகம் என்கிறது தொல்காப்பியம், திராவிடர்களை கமில் சுவலபில் மலை மனிதர்கள் என்கிறார். இது 3 பாயிண்ட் முக்கியமானது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய பழங்குடியினர் பெயர்கள், பழங்குடியினர் உயரமான இடத்தில் ஓடும் சிற்றாறு ஓடைகளை குடியிருப்பை அமைத்தார், உயரமான இடங்களில் குடியிருப்பை அமைத்தார்கள் இருக்கும். அவை மலை பழங்குடியினர் மலை சார்ந்த சமூக சமய கூறுபாடு சார்ந்த புரிதலை தருகின்றன, புரியுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது கேள்வி, ஆனந்தரங்கர் ஒரு வரலாற்று ஆசிரியர் என்பதை பாடப்பகுதி வழி நிறுவுக. இதில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாத்தையுமே எழுதணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவை. ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு புதுவை தமிழகம் தென்னிந்திய நிகழ்வுகளை பதிவு செய்துள்ளது. பிரெஞ்சு ஆளுநர் டுமாஸ் நாணய அச்சடிப்பு, லெபுர்தானே சென்னையை கைப்பற்றியது, தேவனாம்பேட்டை பட்டினத்தை கைப்பற்றிய பிரெஞ்சு அரசு நடத்திய போர், புகழ்பெற்ற ஆம்பூர் போர், தஞ்சை கோட்டை முற்றுகை, ராபர்ட் கிளைவினுடைய படையெடுப்பு, இது எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் என்ன செஞ்சுதான் எழுதிதான் ஆகணும். அடுத்து அது கீழே பார்த்தீங்கன்னா பிரஸ்கோவியம் கற்றளி கோவில், பிரஸ்கோவியம் அது ரெண்டு தலைப்பு போட்டுக்கோங்க. பிரஸ்கோ என்ற இத்தாலி சொல்லுக்கு புதுமை என்று பொருள். சுண்ணாம்பு காரை பூச்சு மீது அதன் ஈரம் காய்மூன் வடைப்படும் பழமையான ஓவியம் பிரஸ்கோ ஓவியம். இதில் கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா, பிரஸ்கோவை ஓவியங்கள், அஜந்தா எல்லோரா சித்தன வசல், இதை மட்டுமே ஒரு தடவை வந்து 2 மார்க் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. அடுத்து கற்றளி கோவில்கள், செங்கற்களை ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கி கட்டுவது போல கருங்கல் கலை கட்டுவது கற்றளி. அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் கடற்கரை கோவில், காஞ்சி கைலாசநாதர் கோவில், பனைமலை கோவில். ஜீவாவின் பேச்சு நடை கொடுத்து சுந்தர ராமசாமி கூறுவன, தாமசிகம் என்றால் என்ன, அந்த தாமசிகம் என்றால் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு இது என்ன சார் கேள்வி, இதுக்கு ஆன்சர் சரியாகவே புரியலையே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நாகரீக வழக்கத்தில் காலத்திற்கு ஏற்றபடி சீக்கிரம் வாடிவிடும், அதாவது பூக்களோடு தொடர்பு படுத்தியும் அந்த பூவை பராமரிக்கக்கூடிய வேலைக்காரனோட ஒப்புமைப்படுத்தியும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதனுடைய உண்மையான பொருள் என்ன அப்படின்னம்னா தாமசிகம் என்றால் மெட்டீரியலிசம், அதாவது இயந்திரத்தனமான போக்கில் தான் மனிதர்கள் தற்போது வாழ்க்கையை நடத்தி வருகிறார்கள் அப்படிங்கிறது அதனுடைய பொருள். இதை மையமாக வச்சு கேள்வியை படித்தீங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக அந்த கேள்விக்கான விடை வந்து உங்களுக்கு மனசில் ஆழமாக நிற்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா செயலில் இருக்கக்கூடிய 4 மார்க் கொஸ்டின். முதல் எல்லாம் நன்னூலில் இருக்கக்கூடிய 4 மார்க், நூலொன்றின் முகவுரையில் இடம்பெற வேண்டுமனவாக நன்னூல் எவற்றை குறிப்பிடுகிறது, புரியுங்களா? அடுத்து கீழே பார்த்தீங்க என்னென்னா சலசவாயில் செங்கையில் பாயும் இடம் சுட்டி பொருள் விளக்கம். அடுத்து கீழே தமிழ்நாட்டின் அடையாளம் காவடி சிந்து, சிங்கி பெற்ற பரிசு பொருள்கள். சிங்கி பெற்ற பரிசு பொருள்கள் அப்படின்னம்னா அதில் சிலம்பு, தண்டை, பாடகம், அணிமணி கெச்சம், காலாளி பீலி, இதை மட்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க் போட மாட்டாங்க. 4 மார்க் கொஸ்டின் அப்படிங்கிறனால அந்த பரிசு பொருள்கள் யாரிடமிருந்து பெறப்பட்டது அப்படிங்கிறது, சேலத்து நாட்டார் பெற்ற நாட்டில் பெற்ற சிலம்பு, கோலத்து நாட்டாரிடம் பெற்ற முறுக்கிட்ட தண்டை, பாண்டியனார் மகள் கொடுத்த பாடகம், குற்றால சந்நிதி பெண்கள் கொடுத்த அணிமணி கெச்சம், கண்டி தேசத்தில் பெற்ற காலாளி பீலி. அடுத்து தமிழக பெண்கள் பாடிக்கொண்டே விளையாடும் எடுத்துக்காட்டு, மூணுமே எழுதுனா நல்லது. நான் ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கேன், ஏன்னா விளையாடும் போது வெளிப்படும் மென்மையான கருத்துக்களாக திருச்சாளல் உலர்த்துவன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உயர்தமிழை உயிரென்று போற்று மீன் இடம் சுட்டி பொருள், ரெண்டு உடம் சுட்டி பொருள் விளக்கம் இருக்கும், அந்த ரெண்டில் ஒன்று உறுதியாக பரிசையில் கேட்டுருவாங்க.
வாய்க்காலின் சிறப்புகளாக குறிப்பிடப்படுவன. இந்த வாய்க்காலின் சிறப்புகளாக குறிப்பிடப்படுவன அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பாயிண்ட் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அது எல்லாத்தையுமே எழுதுனா தான் அந்த பாடலினுடைய முழு பொருள் வரும் அப்படிங்கிறனால இந்த 7வது கேள்வி கண்டிப்பாக இந்த 6 பாயிண்ட்டுமே நீங்கள் எக்ஸாமில் எழுதி தாங்கணும். இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுமாதிரி ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.